நாமல் தலைமையில் எதிர்கட்சி படை மோட்டுக்கள் விரிசல். பாடசாலை மாணவர்களை கடத்த முயற்சி, சாரதிக்கு வலைவீச்சு. ஸ்லோன் டீக்கு பதிலாக பிளட் டீயை உருவாக்க இடமளிக்க வேண்டாம், மெனோகணிசன் எச்சரிக்கை. முன்னாள் போலீஸ் அதிகாரி அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார். தோட்ட மக்களின் பிரச்சினை, சஜித் விடுத்துள்ள கோரிக்கை. ஜாலில் 12 வயது சிறுமி எடுத்த முடிவால் பேரதிர்ச்சி, அம்பலமான தகவல். மஸ்கோவில் வெடிவிபத்து, 60 பேர் படுகாயம். தீவிரமான சூழ்நிலை ஏற்படுத்தும் புதிய திருத்த சட்டம் மூலம் விஜிதஹரத் எச்சரிக்கை. நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவை சுற்றி அமைச்சர் பதவிகள் கிடைக்காத சிரேஷ்ட எம்பிக்கள் உட்பட மேலும் பல புதிய எம்பிக்களின் உதவியுடன் எதிர்க்கட்சி படை ஒன்றை உருவாக்கப் போவதாக மொட்டுக்கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நாமல் தலைமையில் இது தொடர்பான விசேட கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அது எப்படியாவது வெளிப்படையான பட்சத்தில் நாடாளுமன்றத்தின் பதவிக்காலம் முடிவடைவதற்குள் நாமல் ராஜபக்சவை எதிர்க்கட்சித் தலைவர் பதவிக்கு உயர்த்துவது குறித்து இந்த குழு ஆலோசித்துள்ளது. இந்த நாட்களில் எம்பிக்களை கூட்டிச் செல்லும் நடவடிக்கைகள் மிகவும் ரகசியமாக நடைபெற்று வருவதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வயங்குட மாரப்பள மகாவித்யாலயத்தைச் சேர்ந்த 3 மாணவர்களை கடத்த முயன்ற முச்சக்கர வண்டி சாரதி தொடர்பில் விசாரணைகள் மேற்கொண்டு வருவதாக வயங்குட போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். அந்த கல்லூரியின் 7ஆம் ஆண்டு மாணவர் ஒருவன் மினுவாங்கொடை ஜகஹடவ வீதியில் நடந்து சென்று கொண்டிருந்தபோது அருகில் நிறுத்தியிருந்த முச்சக்கர வண்டியின் சாரதி அவனை பாடசாலைக்கு அருகில் இறக்கிவிடுவதாக கூறி அங்கு அழைத்துச் சென்றுள்ளார். முச்சக்கர வண்டியில் பயணித்த மாணவனின் வேண்டுகோளுக்கு இணங்க அவரது நண்பர்கள் இருவரையும் அழைத்துச் சென்றுள்ளார். பாடசாலைக்கு அருகில் முச்சக்கர வண்டி நில்லாது சென்று கொண்டிருந்தபோது 3 மாணவர்கள் சத்தமிட்டதாக போலீஸ் அதிகாரியொருவர் தெரிவித்திருக்கின்றார். கிரிப்பட்டி பிரதேசத்தில் வீதி தடைபட்ட போது 3 மாணவர்களும் முச்சக்கர வண்டியில் இருந்து குதித்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இதையடுத்து பாதிக்கப்பட்ட மாணவர் ஒருவரின் தந்தையான ஆசிரியர் செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அந்த அதிகாரி தெரிவித்துள்ளார். இது தொடர்பான விசாரணைகளை வயங்கொட போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மலையக மக்களும் இலங்கையர்களே. எனவே இலங்கை பிரச்சியோடவருக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை உரிமைகளும் மலையக மக்களுக்கும் வழங்கப்பட வேண்டும். சம உரிமை பெற்ற மக்களாக எமது மக்கள் மாற வேண்டும். அதற்கான நடவடிக்கையை துரிதமாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் மனோகணேசன் தெரிவித்திருக்கின்றார். நாடாளுமன்றம் இன்று முற்பகல் 9:30 சபாநாயகர் தலைமையில் கூடியது. ஆரம்பகட்ட சபை நடவடிக்கைகள் முடிவடைந்த பின்னர் பெருந்தோட்ட சமூகம் தற்போது எதிர்கொள்ளும் சமூக பொருளாதார பிரச்சினைகள் தொடர்பில் சபை ஒத்திவைப்பு வேளை பிரேரணை முன்வைத்து விவாதம் ஆரம்பித்து வைத்து உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறியிருக்கின்றார். மலையக மக்களுக்கான இந்திய நிதி உதவி வழங்கியுள்ளது. இதனை முன்மாதிரியாக கொண்டு பிரிட்டன் அரசும் தமக்கான கடமையை நிறைவேற்ற வேண்டும். இலங்கையில் உள்ள பதில் பிரிட்டன் தூதுவர் இந்த செய்தியை அந்நாட்டு அரசிடம் எடுத்துரைக்க வேண்டும். எங்களுக்கு அனுதாபம் அல்ல, நீதி நியாயம்தான் தேவை. இலங்கை, இந்தியா, பிரிட்டன் அரசுகளுக்கு இதை சொல்கிறோம். மலையக மக்களுக்காக இந்தியா வழங்கியுள்ள 300 கோடி ரூபாய் மலையக கல்வி அபிவிருத்திக்காக மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று காணி உரிமம் பற்றி பேசப்படுகின்றது. இதனை வரவேற்கின்றோம். நல்லாட்சியின் போதே காணிக்கான சட்ட ரீதியான ஆவணம் வழங்கப்பட்டது. அன்று ஆரம்பிக்கப்பட்ட பயணம் தொடர வேண்டும். எமது மக்கள் தொடர்பில் மாட்டாந்தாய் மனப்பாங்க வேண்டாம், உரிமைகளை வழங்குங்கள். நாம் இளைஞர்கள், இளைஞராக இப்பிரச்சினையை தீர்க்கவே முயற்சிக்கிறோம். எமது மக்களையும் முழு பிரச்சனைகளாக ஏற்பதற்கான உரிமைகள் அவசியம். அதனை வழங்கு மாறாக பிளாக் டீ பிரச்சாரத்தை முன்னெடுக்கும் நிலைக்கு தள்ளிவிட வேண்டாம் என்றார். தமிழக கண்டலம் 16 பிரிவில் முன்னாள் போலீஸ் அதிகாரியொருவர் மரத்தில் கட்டி வைத்து தாக்கி கொலை செய்யப்பட்டுள்ளதாக தமிழ் போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். இந்த சம்பவம் நேற்று மாலை நடந்துள்ளது. கண்டலம் 16 பிரிவைச் சேர்ந்த 45 வயதான டி எம் ஹெரத் பண்டா என்ற 2 பிள்ளைகளின் தந்தையை இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார். இவர் போலீசின் கடமையாற்றிய நிலையில் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டவர் எனவும் போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். இவரது மனைவி வெளிநாட்டில் தொழில் புரிந்து வருவதுடன் பிள்ளைகள் வேறு பிரதேசங்களில் வசித்து வருகின்றனர். இந்த முன்னாள் போலீஸ் அதிகாரி மாமியார் வீட்டுக்கு அருகில் உள்ள ஒரு வீட்டில் தனியாக வசித்து வந்துள்ளார். கொல்லப்பட்ட நபரும் அவரது மாமியாருக்கும் இடையில் அடிக்கடி சண்டை நடந்து வந்துள்ளதுடன் நேற்று முன்தினம் இரவும் அவருக்கும் மாமியாருக்கும் இடையில் தகராறு ஏற்பட்டிருக்கின்றது. அப்போது மாமியாரின் சகோதரரும் அவரது புதல்வரும் உயிரிழந்த நபரை தாக்கியுள்ளனர். இதனையடுத்து அவரை தமது வீட்டுக்கு கொண்டு சென்று வீட்டின் எதிரில் மரமொற்றில் கட்டி வைத்து தாக்கியுள்ளனர். இதனையடுத்து தனது மகன் நேற்று காலை வரை மரத்தில் கட்டப்பட்டிருந்த நபரும் அருகில் சென்று பார்த்தபோது அவர் உயிரிழந்துள்ளதாக கூறி உடலின் தண்ணீரை ஊற்றியதாக நேற்று முன்தினம் தாக்குதல் நடத்திய நபர் போலீசாரிடம் கூறியுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் நபரை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். மேலும் சம்பவம் தொடர்பாக உயிரிழந்த நபரின் மாமியார், அவரது சகோதரர் மற்றும் அயல் வீட்டில் வசிப்பவர்களிடம் போலீசார் வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளனர்.
மலைக்கு பெருந்தோட்டு மகளின் பிரச்சினைகள் தொடர்பில் ஆராய்வதற்கு பரிந்துரைகளை முன்வைப்பதற்கும் தேசிய ஆணைக்குழு ஒன்று அமைக்கப்பட வேண்டும். அந்த ஆணைக்குழுவின் பரிந்துரைகள் நடைமுறைப்படுத்துவதற்கு உடன் அமலுக்கு வரும் வகையில் ஜனாதிபதி செயலணி நிறுவப்பட வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்திருக்கின்றார். பெருந்தோட்டு மக்கள் தொடர்பில் உரிய புள்ளி விவரம் அரசிடம் உள்ளதா? எனவே முறையான கணக்கெடுப்பு நடத்தி தகவல் பெறப்பட வேண்டும். பெருந்தோட்ட பகுதியில் எடுத்துக்கொண்டால் சுகாதாரம், கல்வி, உட்கட்டமைப்பு வசதி மற்றும் நலன்முறை விடயங்களில் பல குறைபாடுகள் காணப்படுகின்றன. தொழில்நுட்ப அறிவு, நவீன தொழில்நுட்ப பயன்பாடு என்பவற்றின் பின்தங்கிய நிலை காணப்படுகின்றது. இவற்றை தீர்ப்பதற்குரிய கூடுதல் கவனம் செலுத்தப்பட வேண்டும். சர்வதேச தொழில் சட்டத்துடன் எமது நாட்டு தொழில் சட்டம் சில விடயங்களுடன் பொருந்தவில்லை. இதனாலும் தோட்ட தொழிலாளர்கள் பாதிக்கப்படுகின்றனர். பெருந்தோட்ட நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்ட குத்தகை உடன்பாட்டில்தான் இந்நிலை என சிலர் கூற முற்படுகின்றனர். அப்படியானால் 94 பிறகு ஆட்சிக்கு வந்தவர்கள் தேங்காய் துருவினார்களா? ஒப்பந்தம் பலவீனமெனின் அதனை சீர் செய்வதற்கு இந்நடவடிக்கை எடுக்கவில்லை. பெருந்தோட்ட மக்களின் வீட்டு பிரச்சினைக்கு தீர்வு வழங்காததற்கு இந்நாட்டை ஆண்ட அனைத்து அரசுகளும் பொறுப்பு கூற வேண்டும். எனவே இனப்பிரச்சினையை தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றார். யாழில் தொடர் பாலியல் தொல்லைக்கு உள்ளாகி 12 வயதான சிறுமியொருவர் தனது உயிரை மாய்க்க முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது. எனினும் சிறுமி உறவினர்களால் காப்பாற்றப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், கடந்த சில தினங்களுக்கு முன்னர் 12 வயது சிறுமியொருவர் தனது உயிரை மாய்க்க முயன்ற நிலையில் வீட்டாரால் காப்பாற்றப்பட்டு சிகிச்சைக்காக யாழ் போதன வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். வைத்தியசாலையில் சிறுமிக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு சிறுமி உடல்நலம் தேறிய பின்னர் சிறுமிக்கு உளவள சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. இதன்போது தனக்கு 21 வயதுடைய இளைஞன் ஒருவர் தொலைபேசி குறுந்தகவல் ஊடாக ஆபாச குறுஞ்செய்திகளை அனுப்புவதாகவும், தவறான தொடுகைகள் மூலம் பாலியல் தொந்தரவு தந்தாலும் தான் கடும் விரக்தியடைந்ததால் உயிர் மாய்க்க முயன்றதாக தெரிவித்திருக்கின்றார். அதனையடுத்து சம்பவம் தொடர்பில் வைத்தியசாலை ஊடாக உட்காவல்துறை போலீசாருக்கு தகவல் அளிக்கப்பட்டதை அடுத்து போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கின்றனர். மாஸ்கோவில் உள்ள ஒரு இடத்தில் ராணுவத்திற்கான பாகங்களை தயாரிக்கும் தொழிற்சாலையில் வெடிவிபத்து ஏற்பட்டிருக்கின்றது. இதில் ஒருவர் உயிரிழந்துள்ள நிலையில் 60 பேர் படுகாயம் அடைந்திருக்கின்றனர். இந்த வெடிவிபத்தில் 38 குடியிருப்பு கட்டிடங்கள் சேதமடைந்திருக்கின்றன. அருகில் உள்ளவர் பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டிருக்கின்றனர். தொழிற்சாலை மீது உக்ரைன் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதால் இந்த விபத்து ஏற்பட்டதாக சில ரஷ்ய ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன. இனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நிதியமைச்சராக பதவியேற்ற பின் 250 முதல் 300 வரையிலான மதுபான அனுமதி பத்திரங்களை வழங்கியுள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித ஹெரத் குற்றம் சுமத்தியுள்ளார். இந்த நிலையில் புதிய பந்தய திருத்தச் சட்டம் மூலம் நாட்டில் உள்ள சூதாட்ட விடுதிகளுக்கு ஏற்கனவே உள்ள 4 உரிமங்கள் தவிர வரம்பற்ற எண்ணிக்கையிலான உரிமங்கள் வழங்க அனுமதிக்கும் என விஜய் ஹெரத் குறிப்பிட்டிருக்கின்றார். இதேவேளை இந்த சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்ட பிறகு நாட்டின் வரம்பற்ற சூதாட்ட விடுதிகள் நிறுவப்படும் என்று அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இது ஒரு தீவிரமான சூழ்நிலையை ஏற்படுத்தும் என அவர் எச்சரித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.